ஸோ ஹாய் மக்களை என்ன தான் ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட் அட் ஆஃப் எல்லாத்துக்கும் நைட் நான் ஒரு ரொம்ப 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 சாரி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஏன் ஏன் தலை சாரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்க திருப்பி ஒரு இஷ்யூ வந்துருச்சு என்னென்னா இந்த நேம் வச்சு வந்து காப்பி ரைட்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி ஸோ அந்த இஷ்யூவில் மாட்ட சொல்லிட்டு ஸோ நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு அப்படியே ஈஸியாக உங்களுக்கு முன்னாடி பெரிய பேராக சொல்லி கூப்பிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக ஆர்ஜேன்னு சொல்கிற மாதிரி ஈஸியாக தான் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் இனிமேல் சேஞ்சே பண்ண மாட்டேன் கன்ஃபார்மாக இதாக இருக்கும் ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் மாதிரி இந்த கண்டென்ட் ஸோ அப்படியே முடிக்கிற மாதிரி இல்லை ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் பேசலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் யாரும் வெல்கம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடத்தலாம் சொன்னிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் நிறையா பேர் சப்போர்ட் இருக்கீங்க டெய்லி நம்ம எனக்கு கண்டென்ட் சொல்கிற பிடிஎஸ்ல சொல்கிற பிடிஎஸ் கேர்ளாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு யார் பேரை சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு யாருனா கமெண்ட் செக்ஷன் வை கண்டிப்பாக அந்த பொண்ணு எனக்கு எல்லாம் இப்போ நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது இல்லைன்னா என் க்யீட் சிஸ் அதாவது பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவேன் அந்த பாப்பாவோடய எதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம பங்காளி இருக்கிற மெசேஜ் பண்ணியிருக்காரு இருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஹிடனாக எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி இருக்காங்க அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் யார் பேரையும் சொல்ல ஆசைப்படல ஸோ வேறு என்னென்ன அதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் வந்து இன்ட்ரோ ஃபுல்லாக அப்டேட் பண்ணி மாற்றிட்டேன் ஸோ உங்களுக்கு அதை போட்டு கவட்டறேன் பாருங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்னென்னா நான் நாளைக்கு ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்கேன் அந்த கண்டென்ட் வந்து அதாவது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஸோ அதை போடலான்னு இருக்கேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன கண்டென்ட் போடுறது அதாவது பிடிஎஸ் ஆர்மின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பீட்டி சர்ச் நியூ அப்படின்னுச்சுன்னா அதை சொல்லுங்கள் அதை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா நான் சொல்லியிருந்தேன் பிடிஎஸ் வந்து ஹேட்டர்ஸ் என்ன சொன்னாங்க ஸோ அதை போட்டுமான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து மறக்காம எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் எடுத்து உங்கள் ஆர்ஜே அப்படின்னு சர்ச் பண்ணினாலே நம்ம சேனலில் வந்துடும் இல்லைன்னா நான் போட்டிருக்க வீடியோ வரும் டக்குன்னு உள்ள போய் ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்டு அண்ணா நான் போட்டேனா லைக்கும் போட்டேனா அப்படி வந்து மறக்காம சொல்லிங்க இல்லை மச்சான் இல்லை பங்காரி சொல்லிருங்க ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண என்னோடய டார்லிங் டியர்ஸ் அண்ட் மச்சான் அண்ட் மச்சி அண்ட் சிஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் ஒரு ஆண்டிஸ்க்கும் ஒரு தேங்க்ஸ் அண்ட் அங்கிள்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ தான் டூ செவன்ட்டின்னு இருக்க போகிறேன் குடியரசு ஒன் கே ரீச் பண்ணணும் ஆசை ஸோ பாப்பாவும் ரீச் ஆகாண்டு பட் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டு இருப்பேன் வீடியோ போடுறேன் ஸோ உங்கள் கண்டன் வந்து நீங்கள் கீழே லீவ் பண்ணுங்கள் அதையும் பார்க்குறேன் ஸோ திருப்பி சாரி சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அண்ட் லவ் கைஸ் பை ஐ மார்ஜி